Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்புகள் பலம் பெற தினம் ஒரு செவ்வாழை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாழைப்பழத்தில் செவ்வாழையில்தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. குறிப்பாக இதில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி வளமாக உள்ளது. பீட்டா கரோட்டின் தமனிகள் தடிமனாவதை தடுக்கும் மற்றும் உடலை இதய நோய் புற்றுநோயின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பளிக்கும். செவ்வாழை சாப்பிடுவதால் கண்களின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையையும் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். குறிப்பாக செவ்வாழை நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட நரம்புகள் பலம் பெறும், ஆண் தன்மை சீரடையும். செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இது சிறுநீரக கற்கள் உருவாவது இதய நோய் மற்றும் புற்றுநோய் தாக்குதலை தடுக்கும். செவ்வாழையில் மற்ற வாழைப்பழங்களை விட கலோரிகள் மிகவும் குறைவு. எனவே எடையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு செவ்வாழையை காலையில் உட்கொண்டு வந்தால் பசி நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும். உடலில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த அணுக்களின் அளவை சீராக பராமரிக்கும். நெஞ்செரிச்சலால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் செவ்வாழையை உட்கொண்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும். தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வர நிச்சயமாக கருத்தரிக்கும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.